ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் குரூப் 2A தேர்வுக்கான அறிக்கை ஒன்று தற்போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பற்றின அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் இந்த விடையில் நம்ம பார்த்துடலாம். தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆனது கடந்த மாதம் 18ஆம் தேதி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. தற்போது இந்த தேர்வுக்கு விண்ணப்பதாரர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. தலைப்பு: டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வு குறித்து வெளியான அறிவிப்பில் மொத்தமாக 5529 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த தேர்வுக்கான பணியிடங்களின் எண்ணிக்கை அதிகரிக்கவும் வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தேர்வின் மூலம் தமிழகத்தில் துணை பதிவாளர், தொழிலாளர் உதவி ஆய்வாளர் அதாவது தொழிலாளர் துறை, நன்னடத்தை அலுவலர் அதாவது சிறைத்துறை, இளநிலை வேலைவாய்ப்பு அலுவலர் அதாவது வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அல்லாதவர்களுக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் நன்னடத்தை அலுவலர் மற்றும் பிற பணிகள் நிரப்பப்பட உள்ளன. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மற்றும் 2A தேர்வுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் ஆர்வம் உள்ளவர்கள் வயதானது, சிறைச்சாலைகள் மற்றும் சீர்திருத்த நன்னடத்தை அதிகாரி தவிர மற்ற அனைத்து விண்ணப்பதாரர்களுக்கும் 18 முதல் 32 வயதுக்கு உட்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி போன்ற பிரிவினர்களுக்கு வயது வரம்பில் தளர்வுகள் உண்டு. விண்ணப்பதாரர்கள் அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டம் அல்லது முதுகலை பட்டம் அல்லது அதற்கு சமமான தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 தேர்வு முதற்கட்ட தேர்வு, முதன்மை எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் அல்லது ஆளுமை தேர்வு மூலம் விண்ணப்பதாரர்கள் தேர்வு செய்யப்பட உள்ளனர். குரூப் 2A தேர்வு எழுத்து தேர்வின் அடிப்படையில் மட்டுமே நடைபெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து நாளைக்குள்ள இதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அதுக்கு மேலே உங்களுக்கு வந்து டைம் டிலே பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பினர்லேருந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, டெட்டுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்களோ அதே மாதிரி தான் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கும் படிக்கிற மாதிரி இருக்கும். கால அவகாசம் இதுக்கு நீடிக்கப்படாது அப்படின்ற மாதிரி டிஎன்பிஎஸ்சி தரப்பிலேருந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்தர் டீட்டெயிலுக்கு இதுக்கான நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை நீங்கள் தரவாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு மேலே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். ஃபார் மோர் வீடியோஸ் ப்ளீஸ் ஃபாலோ அவர் சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.